அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள், பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் கடந்த நாட்களில் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து இந்த மாதம் அமைய இருக்கின்றது. காரணம் என்ன? ஏசாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4 மற்றும் 5 இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 4 அதிபதியோடும் 5 அதிபதியோடும் சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் குரு சனியோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். அவங்களோட சேர்ந்து பயணங்களை மேற்கொள்கிறார். அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, குடும்பஸ்தானத்துல பொறுத்தவரை சுகஸ்தானம், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், சுகங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும். இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவா கன்னிராசி அன்பர்களுக்கு பெரிய பிரச்சனை என்று சொன்னால் அது கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையை தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கன்னிராசியர்களே, பிப்ரவரி மாசத்துல தொழில் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும், தொழில இருந்து வந்த எதிரிகளால் வந்த பிரச்சனைகள் குறையும். அப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்னாக்கா, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில மேம்பாடு இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில பணவரவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் தொழில்துறை வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் அந்த 5ஆம் இடத்துல போயிட்டு 4க்கும் 5க்கும் உடையவனோடு சேர்ந்து தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப 1ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான், அது கன்னிராசி ஆனாலும் சரிதா, கன்னி லக்னம் ஆனாலும் சரிதா, மிதுன லக்னம் ஆனாலும் சரிதான், இந்த லக்ன அன்பர்களுக்கும் இது பொருந்தும். லக்னத்தையும் ராசியும் சேர்த்து நீங்கள் இந்த பலனை கேட்கலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும். நீண்ட நாட்களாக வேலையை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அந்த வெளிநாட்டு வேலைக்காக பணம் கட்டியிருக்கக்கூடியவர்கள், அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு கூட வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். அப்ப வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஏற்கனவே வேலை வாய்ப்புகளை இழந்திருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கல்வி மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வி திறன் மேம்படும். கல்வியில சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில நீங்க ஏற்கனவே நம்ம நிறைய சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க சாமி, நான் நீட் எக்ஸாமுக்காக படிக்கிறேன், நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன், குரூப் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி மாணவர்களுக்கு கல்வி திறன் மேம்படும். இதே போலதாங்க குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களை சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிடுறேன், குடும்பஸ்தான அதிபதி மற்றும் உங்க ராசிநாதன் இருவரும் இணைகிறார்கள். அப்ப குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசுவது சிறப்பை தராது. வீட்டுக்காரர் தான் கோவப்படுறாரு, மனைவி தான் கோவப்படுறாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மொத்தத்துல கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படக்கூடியதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே போலதாங்க திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசியர்களே, திருமண யோகம் சிறப்பாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். பையனுக்கு 30 வயசாகுது சாமி, 34 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 34 வயசாகுது சாமி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் செலவு சம்பந்தப்பட்ட, விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன்.